ஆண், ஒரு ஆண் மலை பாதையில தனியா போகல, திடீர்னு அவன் ஒரு புலி துரத்துச்சுன்னா. ஒரு நாள் ஒரு ஆள் மலை பாதையில தனியா போகல, புலி அவனை திடீர்னு துரத்த அவன் ஒளி இடம் இல்லாம ஓட ஓட புலி அவனை நெருங்க நெருங்க அவன் மேடை ஏறி அந்த பக்கம் பாஞ்சா. அந்த சரிவுல ஒரு மரம் இருந்தா, அவன் இலைய விட்டு கிளைய விட்டு கடைசியில கையில சிக்கின கொடிய பிடிச்சு தூங்குனா. எனக்கு பயமா இருக்கு சார். கீழே குதிக்கலாம்னா அதுல பார்த்தாலும் மேல புலி காத்திருக்கு. சரி, இங்கே இருப்போம்னு அவன் நினைக்கிறப்போ அந்த கொடி மெல்ல அவனை வளைச்சு அவனை இருக்கனா. அந்த கொடி மலைப்பாம்புன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் ஒரு ஆளை புலி துரத்த அவன் ஓட ஒளி இடம் இல்லாம மேட்டை தாண்டி சரிவுல பாஞ்சு அங்க மரம் இருந்து இலைய விட்டு கிளைய விட்டு கடைசியில சிக்கின கொடியை பிடிச்சு தூங்க அந்த கொடி பாம்புன்னு தெரிய மேல புலி கீழே புள்ளும் அங்கே இருக்கலாம்னாலும் மலைப்பாம்பு முழுகிடும். என்னடா இளவு வாழ்க்கைன்னு அவன் மேல பாக்க அங்க ஒரு தேன் கூடு இருந்துச்சுன்னா, அதுல இருந்து ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஒழுகி அவன் வாய் பக்கத்துல வந்து விழுந்துச்சுன்னா. ஒரு நாள் ஒரு ஆளை புள்ளி துரத்தான் ஓட ஓடி இடம்பெல்லாம் மேடை தாண்டி சரிவுல பாஞ்சு அங்க மரம் இருந்து இலை விட்டு கிளை விட்டு கடைசி சிக்கின கொடியை பிடிச்சு தொங்க அந்த கொடி பாம்புன்னு தெரிய என்னடா இளவு வாழ்க்கைன்னு அவன் மேல பார்த்தா அங்க ஒரு தேன் கூடு இருந்தா. அந்த தேன் கூட்டுல இருந்து ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஒழுகி அவன் வாய் பக்கத்துல வந்து விழுந்தா. மேல மரணம் கீழே சாவு அங்கே இருந்தாலும் அழிவது எல்லா பக்கமும் முடிவெடுத்து தெரிஞ்சிருக்க போறான். ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புலியாவது பூண்டையாவதுன்னு உசுறு போனா மசுறு போச்சுன்னு கவலையே போடாம நாக்க நீட்டி தேனை நக்கி அகான்னு சொன்னா.